வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நிறைய பேர் பார்த்திங்கன்னா டூ வீலர் சொந்தமாக வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா டூ வீலர் கார் இதுக்கப்பட்ட வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சொந்தமாட்டு வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, அவங்களுடைய ஆர்சி புக்கில் அவங்களுடைய நாமினி நேமை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, எதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆர்சி புக்குடன் நாமினி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பீங்க, அதில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு. ஸோ அதில் பெனிஃபிட் இருக்குது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால இயற்கை மரணம் அடைந்தாலோ இல்லை ஆக்சிடென்டால் ஏதாவது மரணம் ஏற்பட்டாலோ நீங்கள் யாரை நாமினியாட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய நேமிலே அந்த வெஹிக்கிளை ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எங்குமே நீங்கள் அலைஞ்சு தெரிய தேவையில்லை, வீட்டில் இருந்தபடியே ஈஸியாகவே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம் உங்களுடைய வாகனத்து ஆர்சி புக்குடன் அவங்களுடைய நாமினி நேம் ஆட் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாகிட்டே நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸு போய் அதுக்கு நிறைய ப்ராசஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்டும் தேவைப்படும், டெத் சர்டிஃபிகேட்டு, வாரிசு சான்றிதழ், இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே நீங்கள் உங்களுடைய நாமினி நேமை ஆட் பண்ணி வச்சுருந்தா எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்துக்கிங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஹலோ, சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, பாரிவாகன் சொல்லிவிட்டு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, ஹோம் பாரிவாகன் சேவான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, ஆன்லைன் சர்வீஸ்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள், வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் இந்த செலக்ட் த ஸ்டேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடே கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. தமிழ்நாடு கொடுத்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு வெப்சைட்டுக்குள்ளாலே போகும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதனுடைய பேஜ். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு லெஃப்ட் சைடு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிவிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, இதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் ஆர்டிஓ அதையும் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீடு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் ப்ரொசீடு கொடுத்தாச்சு. ப்ரொசீடு கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் ப்ரொசீடை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அடிஷ்னல் சர்வீஸ்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுடைய வாகனத்தினுடைய வெஹிக்கிள் நம்பருடன் உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணலன்னு சொன்னால் என்ன இருக்குது, அப்டேட் மொபைல் நம்பர்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிளுடன் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்டேட் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கீழே ஆட் நாமினி டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி உங்களுடைய வெஹிக்கிளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்கலாகவே இதில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீஸ் நம்பர் கொடுக்கணும், அது ஃபுல் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் நம்பர் கொடுக்கணும், அப்படி எல்லாமே கொடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு ஃபிட்னஸ் வேலிடிட்டி அப் டு அந்த வேலிடிட்டி எத்தனை மாதம் வரை இருக்கோ இத்தனை வருஷம் இருக்கோ ஸோ அதுவும் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை டீட்டெயில்ஸ் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய சீஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, வேலிடிட்டி டேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்சி புக்கில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிடுங்க. நான் இப்போ அதை டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா டீட்டெயில்ஸுமே டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெஹிக்கிள் நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கேன், உங்களுடைய மொபைல் நம்பர் இதில் ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் டைப் பண்ணால் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நான் எல்லாம் கொடுத்துறேன்.
சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் யாரை நீங்கள் ஆட் பண்ண விரும்புவீங்களோ ஸோ அதில் நாமினி அவங்களுடைய நேமை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன உறவு முறைன்னு கேட்டுரு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மதரா இல்லை ஃபாதரா இல்லை ஒய்ஃபா எதுவோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு அதை கொடுத்துருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் செலுத்த தேவையில்லை, ஃப்ரீ பீஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க சேவ்னு சொல்லிட்டு, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் கன்ஃபார்ம் பேமெண்ட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, வெஹிக்கிள் கிளாஸு, வெஹிக்கிள் நம்பர், வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, சர்வீசிங் அத்தாரிட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் அவங்க ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் முடிஞ்சான்னு கேட்டால் உங்களுக்கு முடியலை. இதுக்கு கீழே நீங்கள் மென்ஷன் பண்ணிடுறாங்க பாருங்கள், அப்ளிகேஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் விசிட் ஆர்டிஓ ஆஃபீஸ் ஃபர்தர் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது முடிஞ்சதும் எல்லாமே எனக்கு நாமினி எல்லாம் ஆட் ஆயிரும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிருக்கு. ஸோ இனி ஒன்ஸ் நீங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமினியை யார் ஆட் பண்ணீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டோ அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யாருக்கு வண்டிக்கு நாமினி போட்டாங்களோ அந்த வண்டியினுடைய ஆர்சி புக்கு எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் கையில் எடுத்துட்டு உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் நியரஸ்டாக இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் இதில் பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் பிரிண்ட் எடுத்து இந்த மூணு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஆர்டிஓ ஆஃபீஸில் கொண்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். சப்மிட் பண்ணால் வித்தின் 1 வீக் உள்ளாலே உங்களுடைய வெஹிக்கிள் நம்பருடன் உங்களுடைய நாமினி டீட்டெயில்ஸ் ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் ஆனால் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஈஸியாகவே உங்களுடைய நாமினிக்கு எந்த ஒரு வெஹிக்கிள் வேணுமே ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்பிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.